உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். சமீப காலங்களாக திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில காணொலிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வந்து இது மாயாவி மந்திரவாதி மாதிரியெல்லாம் வந்து அந்த க்ரைம் ஸ்டோரியில் வரக்கூடிய அளவுக்கு வந்து டிபி படங்கள்லாம் வச்சுக்கிட்டு வள்ளலாருடைய காவலன் வள்ளலாருடைய சமரச சொத்து சன்மார்க்கத்தை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களெல்லாம் வந்து எல்லாமே செத்து போயிட்டாங்க, சித்தர்களால் இன்னுமே முடியாது, அவங்களாம் அசுத்த மாயாகாரிகள் உடல் பெருமனார் சொல்லிட்டாரு. அதே போல் பாபாஜிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா கலியுகத்துக்கு அவர் தான் கலியுக புருஷன் அப்படியே எப்படி இப்படி இப்படின்னு விட்டு அட்டி நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிட்டு இருக்காங்க. பூராமே எதிர்மறையாக நெகட்டிவான சிந்தனைகளோடவே அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தில் இத்தனை ஆண்டுகளாக 150 ஆண்டுகளாக யாருமே இப்படி ஒரு வந்து எதிர்மறையான தகவல்களை சொல்லி வள்ளல் பெருமானாருடைய உபதேசங்களை வந்து மக்களுக்கு எடுத்து சொன்னதாக எனக்கு நினைவில். காரணம் எங்கள் அப்பாவும் வள்ளல் பெருமானாரை பற்றி அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதே போல் எங்கள் அம்மாவுடைய அப்பாவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 150 ஆண்டுகால தொடர்பே வந்து வள்ளல் பெருமானாரை பற்றி நம் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தவராக ஒரு எளியவராக நம்ம இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. இப்போ இந்த மாதிரி வந்து திடீர்னு வந்து இந்த க்ரைம் ஸ்டோரியில் வர்ற மாதிரிலாம் புதுசு புதுசாக இவங்கெல்லாம் முயற்சி பண்ணி பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம். இதில் பல இல்லை 99 தகவல்கள் வந்து மிக தவறான பிழையான தகவல்களாக இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக போகர் ஒரு பாடல்களில் போகர் 7000 பாடலில் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்து பாடுறாங்க. ஆனால் அந்த பாடல்கள் 1-2 பாடல்கள் நான் படித்து பார்த்தேன். அதற்கு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய விளக்கம் வந்து மிகவும் பிழையாக இருக்குது. ஏன்னா பொதுவாக சித்தர் பெருமக்களுடைய பாடல்களுக்கு விளக்கம் எடுக்கிறது அப்படின்னா அது மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு பொருள் தரும், ஆனால் அதனுடைய ஆழமான பொருள் வந்து வேறையாக இருக்கும். ஸோ மறைப்பொருளாகவே சொல்லி வச்சுருப்பாங்க. நமக்கு வந்து வேதம் என்று நீங்கள் வடமொழியில் சொன்னாலும் கூட தமிழில் வந்து மறை என்று தான் பொருள். மறை என்றால் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று தான் பொருள். எனவே ஒரு பொருளை வந்து வெளியில் பார்க்கும் பொழுது சித்தர் பாடலில் ஒரு அர்த்தம் ஒரு பொருள் ஒரு மீனிங் இருக்கும், அதுக்குள்ளே ஆழமாக பார்த்தா வேறு பொருள் இருக்கும். இப்படி எல்லா சித்தர் பாடல்களிலுமே இப்படி தான் வச்சுருக்காங்க, மறைப்பொருளாகத்தான் வைத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வள்ளல் பெருமானருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? வள்ளல் பெருமானார் அனைத்தையும் உணர்ந்தவர், அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், வள்ளல் பெருமானாரோடு கலந்தவர் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன், சித்தர்களை பார்த்து சில சித்தர்கள் மாயாகாரிகள் வந்து மறைத்து விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா சொல்கிறவங்களுக்கு என்ன தகுதி இருந்தால் சொல்லுவாங்க? ஸோ இதிலிருந்தே ராமலிங்க வள்ளல் பெருமானார் யாருன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்கு சித்தர்கள் அப்படிங்கிறவே மனித நிலையிலிருந்து மிக உயரத்தில் இருக்காங்க, நம்முடைய சராசரி மனித நிலையில மிக உயரத்தில் இருக்காங்க. அப்போ அவர்களையே வந்து நீங்கள் வந்து மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு கடிந்து கொள்கிறார். நல்லா திட்டல, நல்லா புரிஞ்சு எந்த இடத்துலையும் வள்ளல் பெருமானார் திட்டல, அவர்களை எதிர்மறையாக பேசலை, அவர்களை வந்து நெகட்டிவாக எல்லாம் பேச கிடையாது. அசுத்த மாயாக்காரிகள் இந்த இறைவனுடை பற்றின உண்மைகளை எல்லாம் மறைத்துவிட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து உடனே வந்து அப்படி சொல்லிட்டாரு சித்தர்களை பூரா இப்படின்ட்டார், சித்தர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்லாம் கண்டபடி உளர்றாங்க. அது சில காணொலிகளை நான் வந்து ஒரு இதுக்கு மேலே பார்க்க முடியல, ஆனால் கடந்த காணொலியில் இந்த காணொலி விடுற காரணம் இதுதான். இப்போ சமூக ஊடகங்களில் அது போன்ற ஒருதலை பக்கமான தவறான தகவலாக வரும்பொழுது அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு காணொலிகள் பார்க்கக்கூடிய எதிர்காலத்தில் சரி இது வந்து இப்படி சொல்லியிருக்காங்களே, இதுக்கு யாராவது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தாலும் மறுப்பு தெரிவிப்பதற்காகவாது நாம் இதை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும் நிறைய பேர் அதை பார்த்துட்டு குழம்பி போய் அதுதான் உண்மைன்னு எமோஷனலாகலாம் இருக்காங்க. கிடையாது, ஞானம் என்பது வெட்டியாக உணர்ச்சி வசப்படுவதோ எதிர்மறையான சினிமா க்ரைம் ஸ்டோரிகள் போல சொல்லப்படுவதோ அல்ல. அது கதை சொல்லலாக இருக்கலாமே தவிர அது வள்ளல் பெருமானார் சொன்ன சமரச சுத்த சத்திய சன்மார்க்க ஞானத்தினுடைய பாதையில் நம்ம இழுத்து செல்லாது, மாறாக வேறு இடத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே அது வேண்டாம் அப்படியே தொடர்ந்து வலியுறுத்திட்டுருக்கிறோம். இப்போது வள்ளல் பெருமானார் வந்து சித்தர்களை பற்றி இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அதே போல் போகர் 7000 அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டதே போல் சித்தர்களுடைய பாடல்களை மறைப்பொருள் இருக்கும், வள்ளல் பெருமானார் மறைத்து விட்டு போய்விட்டார்கள்னா என்ன பொருள் அப்படின்னா அவங்க எல்லாம் மறைச்சி வந்து மண்ணை போட்டு மூடி போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்கு என்ன பொருள் அப்படின்னா அவர்கள் வெளிப்படையாக கூறாமல் சென்று விட்டார்கள் அப்படின்னு இதுதான் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்போது ஒரு தகவலை பற்றி வெளிப்படையாக சொல்லாமல் இவர்கள் மறைத்து விட்டு சென்று விட்டிருக்கிறார்கள் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வள்ளல் பெருமானுக்கு தெரியாமல் இருக்காது. ஆனால் வள்ளல் அவர்களுக்கெல்லாம் முதல்ல அந்த உரிமை இருந்து தானே என்னுடைய தொடர்ந்து இத்தனை ஆண்டுகாலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மெய்யியல் இறையியல் ஆய்வுகளை நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம்.
இது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி அப்படி தான். அப்போ வள்ளல் பெருமானார் வந்து மறைத்து மூடிவிட்டு போயிட்டார்னு சொன்னாலும் கூட, அவர்கள் அதை வெளிப்படையாக சொல்வதற்கு முதல்ல அவர்களுக்கெல்லாம் வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததா, ஒரு இறைவரால் வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருந்ததா அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? எனவே அப்படி அனுமதி அளிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவங்க சொல்லியிருப்பாங்க இறையருள் வந்து இதை செய்யணும். ஏன்னா இறையருளுடைய சேவகர்களாகத்தான் எல்லாருமே இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இறையருள் வந்து அப்படி சொல்லியிருந்தால் செஞ்சுருப்பாங்க, அப்படி சொல்லலை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அது வள்ளல் பெருமானாருக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த காலகட்டத்துக்காக தான் சொல்கிறாங்க. இன்னும் கூட இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அவங்களுடைய மொழியிலே அவங்களுடைய சிந்தனை பார்வையிலே பார்க்க போனால், கலி புருஷன் என்று 5000 ஆண்டு காலம் இருந்தது, பாபாஜி நாகராஜர் முட்டை சாப்பிட சொல்லிட்டாருன்னு, அவர் முட்டை அவரெல்லாம் சாப்பிட சொல்ல, ஒருத்தர் உடம்பு சரியில்லை எனக்கு வந்து அலர்ஜி இருக்குங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது எனக்கு முட்டை சாப்பிட சொன்னார், இல்லைப்பா நீங்கள் வந்து ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து உணவு முறை, நம்ம போயிட்டு இங்கே இருக்கக்கூடிய உணவு முறையாக அந்த அமெரிக்காரனுக்கு ஒரே நாளில் திணிக்க முடியாது. அதுபோல் இங்கே கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுருக்கணும் கூப்பிட்டு எல்லாத்தையும் உடனே சடனாக விடியா அப்படின்னு சொன்னால், விரும்பி விரும்பி 3 நேரம் தின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை போட்டு ஒரே நாளில் விடுறோம் அப்படின்னா அது உளவியல் ரீதியாகவே அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பார்க்குறோம். ஆனால் தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் சொன்னதைப் போல, ராமலிங்க வள்ளல் பெருமானாருடைய அணுக்குச் சீடரான தொழுவூர் வேலாயுதம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க, பிரம்ம சமாஜத்துக்கு கொடுத்த தியாசபிக்கல் சொசைட்டி கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க, ஒரு நான் வெஜிடேரியன் அதை வந்து அசைவ உணவை விரும்பி உண்ணக்கூடிய ஒருத்தரை கூட ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர்கள் உற்று அவர்கள் கண்களை நோக்கினால் அவர்கள் அந்த பழக்கத்தையே விட்டுருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. இது ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு அது சாத்தியம் அது, ஆனால் எல்லோருக்குமே அது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் கிடையாது. அதனால தான் இப்போ அதற்கு பிறகு இந்த யோகா மாஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, யாராவது அந்த ஒவ்வாமை காரணமாக எதையாவது நம்ம வந்து அவங்க இந்த ஞானப்பாதைக்கு வரணும் விருப்பம் இருக்கும், ஆனால் அதே விருப்பம் இருக்கும், ஆனால் அதே வேளையில் அவர்கள் அந்த உணவை உடல் ரீதியாக ஒரு அக்கஸ் எல்லா ஒவ்வொரு செல்கள்லேயுமே அது போய் தங்கியிருந்ததுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியேற்றி தான் அதிலிருந்து விடுபட்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஆல்கஹால் போல தான், அதே போல தான் வந்து பார்த்திங்கன்னா காஃபி குடிப்பது, டீ குடிப்பது, பல பேர்த்துக்கு காஃபி குடிக்கலன்னா தலைவலி வந்துடும், டீ குடிக்கலன்னா தலைவலி வந்துட்டு பல விதம். நம்ம வீட்லேயே நிறைய பேருக்கு இந்த வழக்கம் இருக்குது, ஒரு சிலருக்கு இந்த உணவை சாப்பிட்டா தான் இருக்குது, இல்லாண்டி அவங்களுக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியாது, தூக்கம் வராது, நிறைய அவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை வரும், உளவியல் ரீதியாக பிரச்சனை வரும். எனவே அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய பல இடங்களில் வந்து பரமஹம்ச யோகானந்தாவிலிருந்து இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வேதாத்திரி மகிழ்ச்சி ஆகட்டும், தங்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன வழிகாட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா அது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்தில் வந்து ஒருத்தர் வரக்கூடிய 4 ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட வர்றாங்கன்னா அவங்களுடைய உடல்நலம் மனநலம் முக்கியம், எனவே அதையெல்லாம் காப்பாற்ற வேண்டிய, அவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மாஸ்டருக்கு இருக்குது. இந்த மாதிரி காணொலியில் வந்து ஏதோ கண்ணை மூடிட்டு வந்து குரல் பதிவாக போட்டுக்கிட்டு நம்ம வாட்டில் ஊன்றதை போட்டு போயிடலாம், ஆனால் களத்தில் பணியாற்றக்கூடிய அவர்களுக்கு தான் அந்த உண்மையான நிலவம் நிலைமை என்னன்னு தெரியும். எனவே அதனால் அப்படிப்பட்ட யாராவது ஒவ்வாமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போது வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாது நீ அப்படி வெளியில் வந்திருப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர, நீ ஒரே நாளில் வந்தாகணும் இல்லாட்டி உனக்கு நீ வந்து நீ பிறந்ததே வேஸ்ட்னு சொல்கிறதெல்லாம் ஒரு குருவுக்கு அடையாளம் அல்ல. எனவே இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவங்க அதை சாப்பிட சொல்லிட்டாங்க, இவங்க அதை சாப்பிட சொல்லிட்டாங்க, கம்பல் பண்ணிட்டாங்கன்னு ஏதோ வந்து புத்தகத்தில் ஆர்வத்தில் எழுதினதை மிக தவறாக புரிந்து கொண்டு இன்பிட்வீன்ஸ் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில தகவல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு அதையே பிடிச்சிக்கிட்டு வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறது. சுற்றி சுற்றி எத்தனை காணொலியில் வந்து பார்த்தாலும் இந்த 4-5 விவரங்களை தவிர அவர் எந்த விவரமே இல்லை. இதுவே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக்கல் சேரில் சுற்றி வர மாதிரி சுற்றி சுற்றி இப்போ வேறு வேறு டிசைனில் காணொலிகளை வெளியிட்டுருக்காங்க, கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பக்குவமற்ற தன்மையாக தான் நம்ம பார்க்குறோம். இதற்கு முக்கியத்துவம் தந்து நம்ம பதிலளிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக இல்லை, இதை பார்த்து மக்கள் குழம்பி விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம மீண்டும் இந்த பதிவு விடுறோம். அதே போல் இதற்கு இப்படி பிழையான தகவல்களை கொடுப்பதை பற்றி யாருமே கண்டுக்கலையா அப்படின்னு யார் எதிர்காலத்தில் கேட்டுக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம சொல்கிறோம். எனவே சித்தர் பாடல்களில் மறைப்பொருளாகத்தான் வைக்கப்பட்டது. நமக்கு வடக்கே வேதம் என்றால் இங்கே மறை என்றுதான் பொருள், நான்மறை என்று தான் நமக்கு சொல்லப்படுது. நான்மறை என்றாலே மறைத்து வைக்கக்கூடிய பொருள், மறைந்திருக்க இருக்கக்கூடிய பொருளை கண்டுபிடிக்க வேண்டியது தான் மனிதனுடைய கடமை. எனவே மறைபொருளாகத்தான் வைத்தார்கள் சித்தர்கள், அனைத்தையும் மறைபொருளாகத்தான் எழுதினார்கள். எனவே மறைபொருளாக எழுதியவற்றை தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, இதெல்லாம் மறைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் சரி, வள்ளல் பெருமானார் வெளிப்படையாகவே சொன்னாங்கப்பா இப்படியே வாங்க, சித்தர்கள்லாம் மறைச்சி வச்சுட்டு போயிட்டாங்க வள்ளல் பெருமானார் சொன்ன மாதிரி. ஆனால் ராமலிங்க வள்ளல் பெருமானார் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு, எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணோம்? இந்த காணொலி இடக்கூடியவங்கள்லாம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருந்தால் இப்படிப்பட்ட எதிர்மறையான காணொலியே விட மாட்டாங்க. வள்ளல் பெருமானார் சொல்லக்கூடியது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அது குறிப்பாக வந்து நம்ம
மனுமுறைகண்ட வாசகத்தில் வரக்கூடிய அந்த மனுநீதிச்சோழன் புலம்பல் மாதிரி வரக்கூடியதில் வந்து நான் என்ன என்னென்னவெல்லாம் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பெரியவங்களை மகான்கள் எல்லாம் தூஷணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி பார்க்க போனால் நம்ம வந்து பெரிய பெரிய ஞானிகளையெல்லாம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படி சித்தர்கள் செத்து போயிட்டான்றாங்க, அப்புறம் பாபாஜி இப்படி பண்ணிட்டாருன்றாங்க, இதெல்லாம் வந்து தூஷணம் செய்தல் அப்படின்னு தான் வருது. எனவே இப்போ ராமலிங்க வள்ளல் பெருமானாரே இவங்க பின்பற்றலை. அப்போ இவங்க வந்து இப்படி எப்படி போய் சித்தர்களை பின்பற்றிருப்பாங்க, கடினமான சித்தர்கள் எப்படி பின்பற்றிருப்பாங்க, எளிமையான வள்ளல் பெருமானாரே பின்பற்ற முடியல. நம்ம வெட்டியாக கொண்டுகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேய்க்கதை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நாங்கள் சமரச சுத்த சன்மார்க்கத்தை பரப்புறோம்லாம் சொல்லிட்டு தெரிகிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவர்களுக்கு சொன்னதுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது, தொடர்பே கிடையாது. இதெல்லாம் வந்து சன்மார்க்கத்தை வளர்ப்பதற்கு உதவாகுது, மாறாக குழப்பத்தை ஒன்று செய்யத்தான் உருவாகும் ஒரு வழிவகுக்கும். எனவே வள்ளல் பெருமானாட்டை வந்து பார்த்திங்கன்னா தண்டபாணி சுவாமிகள்னு இருந்தாங்க, கௌமார மடாலயத்தை உருவாக்குனதே அவங்க தான். அவர் முருகப்பெருமான் போலவே உடலில் வந்து வெறும் கோவணம் தான் கட்டியிருப்பாங்க, உடல் முழுவதும் திருநூறு பூசியிருப்பாங்க, கையில் வேலோடு தான் இருப்பாங்க. அவர் பல முறை வடலூர் சென்று ராமலிங்க வள்ளல் பெருமானார்கிட்ட அமர்ந்து அளவலாவி பேசிக்கிட்டு வர்றதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இதுபோல் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளை கொண்ட பெரும் பெரும் ஞானிகளெல்லாம் வள்ளல் பெருமானார்கிட்ட வழக்கமாக போய் பார்க்குறது பேசுகிறதுருக்காங்க. வள்ளல் பெருமானார் பல கூட்டங்களில் கலந்துட்டு இருக்காங்க. அது நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முறை நடந்த நிகழ்வு இருக்குது. ஒரு முறை வள்ளல் பெருமானார் அறைக்குள்ளே வந்து ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, வெளியே அவங்க பின்பற்றாளர்கள்லாம் வெளியே இருக்காங்க. திடீர்னு பேச்சுக்குரல் கேட்குது உள்ள, என்னடா வள்ளல் பெருமானார் தனியாக தானே இருக்காங்க, என்னடா பேச்சுக்குரல் கேட்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கும்போது வள்ளல் பெருமானாருக்கு முன்னாடி ஒரு இனிப்பு இருக்குது. அப்போ ஐயாட்ட கேட்குறாங்க, ஐயா ஒரு பேச்சுக்குரல் கேட்டதே அப்படின்னா, ஆமாம் இப்போ ஒரு சித்தர் வந்திருந்தார், இவ்வளோ நேரம் அவர் தான் பேசிகிட்டு இருந்தார், இந்நேரம் அவர் காசியை தாண்டி இருப்பார் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து இனிப்பு இருக்குது, அந்த இனிப்பு அங்கே கிடைக்கக்கூடிய வடலூரில் கிடைக்கக்கூடிய இனிப்பே கிடையாது, அது அது ஒரு வட இந்திய இனிப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சித்தர் பெருமக்களோடும் வள்ளல் பெருமானார் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். அதே போல் சிவபெருமானை சித்தன் அப்படின்னே சொல்கிறாங்க, சித்திவளாகம் அப்படின்னு தான் பெயர் வச்சுருக்காங்க இதுக்கு. அதே போல் வடலூர் வந்து ஞானசபை தர்மசாலை இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் சித்திபுரம் தான் பேரே வச்சுருக்காங்க, அது சித்திபுரம் அந்த பேர். அதை விட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடலூர் பார்வதிபுரங்கிறது முதல்ல இருந்துச்சு, அதன் பிறகு சித்திபுரம்னு வள்ளல் பெருமானார் மாத்துறாங்க. 647 கோடி அறுநான்கு எழுகோடி அப்படி சித்திகள் வந்து கைவரப்பெற்றன்னு சொல்கிறாங்க. எனவே சித்தி சித்தர் என்கிற சொல்லை வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் பெருமானார் எல்லா இடங்களிலும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. எனவே இந்த சித்து சித்தர் சித்தி சித்தி பெற்றது தான் வள்ளல் பெருமானாருடைய அந்த சித்தி வளாகம் என்பது சித்தி பெற்றதை குறிப்பது தான், சித்திபுரம் என்பதும் சித்தி சித்தத்தை குறிய சித்தம் சித்தி பெற்றதை குறிப்பது தான். எனவே வள்ளல் பெருமானாரையும் நம்ம இந்த சித்தர் இயலையும் இந்த சித்திகளை எல்லாம் பிரித்து நாம் பார்க்க முடியாது. ஏதோ அரைகுறையாக வந்து எதையாவது வந்து படிச்சுக்கிட்டு இதனை தனக்கு தெரிஞ்சுதான் சரின்னு சொல்லிட்டு யூடியூப்கள் இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு உளறி கொட்டு கொண்டிருப்பது இது பலருடைய குழப்பத்திற்கு தான் வழிவகுக்கும். அப்படி குழம்புபவர்களும் அவர் நம்மை பார்த்தா அவர்கள் வந்து இனியாவது தெளிவடையுங்கள் என்று தான் வேண்டிக்கிறோம். எனவே ராமலிங்க வள்ளல் பெருமானார் வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை வெளிப்படையாக பின்பற்றுங்க, அதை முதல்ல பின்பற்றுங்க, அல்லது நம்ம பின்பற்றுவோம். நம்மளே பின்பற்றாமல் பிற ஞானிகளை பற்றியெல்லாம் குறை கூறுவது அப்படிங்கிறது அதை வந்து நீங்கள் விமர்சனங்களாக இது நேர்மறையான விமர்சனங்களாக கூட வைக்கலாம், தவறு கிடையாது. ஏன்னா வள்ளல் பெருமானார் பல இடங்களில் வந்து பல விவாதங்கள் வச்சுருக்காங்க. ஒரு தடவை கடலூர் திருப்பாப்புலி ஒரு பக்கத்தில் நடந்த ஒரு இதில் வந்து பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்த ஒரு பெரியூர் வரார், அவர் வள்ளல் பெருமானார் அந்த நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உருவ விக்கிரக வழிபாடு பற்றி ஒரு கேள்வி வருது. அப்போது மேடையில் வந்து மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் எழுந்து பெருமானார் ஐயா இந்த மாதிரி வந்து இந்த பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்த இந்த ஐயா நாயக்கர் ஐயா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா விக்கிரக வழிபாடு கூடவே கூடாது, ஞான வழிபாடு தான் சரி என்று சொல்கிறாங்க. இது தொடர்ந்து இப்படி தான் அவர் வந்து பேசிட்டு வர்றாங்க, பிரம்ம சமாஜத்தைச் சேர்ந்த நாயக்கர் ஐயா பேசிட்டு வர்றாங்க. எனவே தாங்கள் இதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது வள்ளல் பெருமானார் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க, விக்கிரக வழிபாடு செய்பவர்கள் அவர்கள் பக்குவப்படி அதை செய்யட்டும், ஞான வழிபாடு செய்ய ஞான வழியில் செல்பவர்கள் ஞான பாதையில் செல்லட்டும், அவரவர்கள் பக்குவத்திற்கு ஏற்பத்தான் பின்பற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் திருமுறையெல்லாம் எழுதுவதற்கு முன்பாக சொன்னது தான் கூட, சொன்னாலும் கூட அது உரைநடை பகுதியில் இன்னமும் இருக்குதுன்னு பார்க்குறோம். எனவே இப்படி வந்து பொதுமக்களோட பொதுமக்களாக கலந்து கொண்டு அவர் வந்து எல்லா விதமான மக்களோடும் கலந்து கொண்டு இது போன்ற ஆர்கியூமெண்ட் அந்த இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் அந்த நாயக்கர் அவர்களுக்கும் வந்து பெரிய வாக்குவாதம் விவாதம் நடக்குது. விக்கிரக வழிபாடு ஏன் இருக்கிடையவே கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு, வள்ளல் பெருமானார் இல்லை விக்கிரக வழிபாடும் இருக்கலாம் தவறு இல்லை, ஏன்னா அவங்க பக்குவப்படாதவங்களுக்கு அது வேணும் அப்படின்னு வள்ளல் பெருமானார் வலியுறுத்துகிறாங்க.
ரெண்டு பேரும் விவாதம் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வள்ளல் பெருமாளர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் போயிட்டு கடிதம் எழுதுறேன் அப்படின்ட்டு இப்போ புறப்படுறாரு. அப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே விவாதம் பண்ணும்போது நீங்கள் போய் கடிதம் எழுதுறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒப்பு கொண்டு போயிருங்க, தோல்வி அடைஞ்சிட்டு ஒப்பு கொண்டு போயிருங்கிற அளவுக்கு விவாதமெல்லாம் போயிருக்கு. எனவே இதுபோல் ஒரு பாபாஜியாவுடைய கிரியாயோகத்தை பற்றியோ அல்லது வந்து நீங்கள் வந்து பிற யோக முறைகளை பற்றியோ அதை பற்றி ஆய்வுகள் செய்வது, விவாதம் செய்வது, அது ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அது ஞானப்பாதைக்கு அதை மிகச்சரியான பாதைக்கு கொண்டு செல்வது என்கிற அந்த ரீதியில் செஞ்சால் அது நேர்மறையானது. அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப கலியுக பாபாஜின்னு இவர் சொல்லிட்டாரு, வள்ளல் பெருமானர் எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலியுக புருஷன் யாருன்னு சொல்லவே கிடையாது. எல்லாவற்றையும் விட நான் வந்து தயவு செய்து உன்னை வந்து கொஞ்சம் அறிவுபூர்வமாக நம்ம யோசித்தா நமக்கு தெரியும், 1900 தான் கலியுகம் முடிந்து 1900 தான் அடுத்த யுகம் தொடங்குது அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாரு. அப்படி இந்த அறிவுஜீவிகளே சொல்கிறாங்க. யுக்தேஸ்வர் கிரியம் தெள்ளத்தெளிவாக 1900 தான் சொல்கிறாங்க. 1700 அவர் சொன்னாலும் கூட 200 சந்திக்காலம் பேர், ஒரு யுகத்துக்கும் இன்னொரு யுகத்துக்கும் இடையே சந்திக்காலம் பேர். அந்த சந்திக்காலங்கிறது 1700 தொடங்கி 1900 முடியுது. அதைத்தான் ஒரு யுக்தேஸ்வர் கிரியும் சொல்லியிருக்கார், அவருடைய புத்தகத்திலேயே ஆவணத்தோடு இருக்குது. எனவே தவறாக மாற்றியெல்லாம் சொல்லவே கிடையாது. என்ன பியூட்டினா, வள்ளல் பெருமானார் பிறந்ததே 1823 தான், 1900 ஒரு அதே ஒரு முதல் நூற்றாண்டில் தான் பிறக்கிறார் அவர். அது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து கலியுகம் முடியக்கூடிய தருணம். வள்ளல் பெருமானாரே கலியுகம் முடியும் போது தான் தோன்றுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? வள்ளல் பெருமானார் தெரியாதா? அதுக்கு முன்னாடி தோன்றிருக்க முடியாதா? ஏன் அப்போ தோன்றுறாங்க? பாபாஜி நாகராஜ் அவர்கள் அப்பொழுது தான் கிரியாயோகத்தை வெளியில் கொண்டு வராங்க, கலியுகம் முடியும் போது தான் கொண்டு வர்றாங்கன்னு பார்க்குறோம். எனவே அந்த கலியுகம் முடிந்ததற்கு பிறகுதான் இந்த ஆன்மீக மெய்யியல் சித்தரியல்லாம் அது யோக கலைகளாகவும் முத்திரை கலைகளாகவும் பல்வேறு கலைகளாகவும் அவங்கவுங்க பக்குவத்திற்கு அவங்க அங்கே வெளியெடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் பூரண பக்குவத்தை அடைய, சாகா வரத்தை பெற, சாகா கல்வியை கற்றுக்கொள்ள, மரணமெல்லாம் பெருவாழ்வை பெற நீங்கள் சமரச சொத்த சத்திய சன்மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. எனவே ஞானிகளுக்குள் முரண்கள் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்த்தா அது நம்முடைய அறியாமை, அவர்களுக்குள்ள ஒரு முரண்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது. வாதங்கள் செய்யலாமே தவிர அவர்கள் தெரியும் அவங்களுக்கு யார் யாருன்னு. அவங்க எல்லாவற்றையும் உணர்ந்தவங்க தான் அவங்க, அவங்க குருமார்கள். அவர்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன எப்போ கொடுக்கணும்னு ஒரு தாய்க்கு தெரிவதைப் போல தான் சித்தர் பெருமக்களும் குருமார்களும் வள்ளல் பெருமானார் போன்ற ஞானிகளும். அவர்கள் தாயை விட பல மடங்கு மேலானவர்கள். அவர்கள் ஒரு தாய்க்கு இன்னொரு தாய்க்கு நம்ம குறை சொல்லக்கூடாது. அந்த தாய் வந்து மோசமானவள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லக்கூடாது, இந்த தாய் மோசமானு சொல்லக்கூடாது. எல்லாமே நமக்கு தாய் தான் அப்படிங்கிறது. நம்முடைய குரு என்பது தாயை விட மிக உயர்ந்த நிலை இருக்கக்கூடியவங்க. அவங்க தான் பாபாஜி, அவங்க தான் வள்ளல் பெருமானார், அவங்க தான் சித்தர்கள். எனவே அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு அதிக பிரசங்கித்தனமாக நம்ம வந்து அதை தவறாக இன்டர்பிரட்டேஷன் பண்ணி தப்பு தப்பாக உளறி கொண்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறத மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.